ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பேப்பர் இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணிவிட்டு அதோட எஜ்ஜில் ப்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதே மாதிரி கொஞ்சம் நிறையா ஸ்டிக் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நான் ஸ்டிக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லாத்துக்கும் பிளாக் கலர் பெயிண்ட்டு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். அது ஓரத்தில் வந்து நம்ம எக்ஸஸாக இருக்க அந்த ஒயிட் கலர் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அசர் வச்சு கட் பண்ணுற மாதிரிங்க. இதே மாதிரி ரெண்டு சைடு கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் சின்னதாக கார்போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். அதில் சர்க்கிள் மாதிரி இது மாதிரி வரைகிறேன். வரைஞ்சி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் அந்த சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் ப்ளூ அப்ளை பண்ணுறேன். அதில் க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஒட்டுறேன். ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம சர்க்கிளாக கட் பண்ணிக்கணும். இந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஒட்டிடணும். இப்போ நமக்கு அதோட பேஸை ரெடி பண்ணியாச்சு. இதை திருப்பிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த ஸ்டிக்கெல்லாம் ஒட்டணும். அங்கங்கே கேப் விட்டு ஒட்டுறேன். கொஞ்சம் லாங்காக இருக்கிற லாங்காக வச்சு ஒரு ஸ்டிக்கும், அதுக்கு அடுத்தது அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி பார்த்து மாற்றி மாற்றி ஒட்டணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அது லாங்காக இருக்கிறத சுற்றி ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டி முடிச்சிட்டேன். அந்த லாங்காக இருக்கிறதுக்கும் பக்கத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே ஒட்டியிருக்கோம்ல ஸ்டிக்கு, அதை விட ஒரு 3 இன்ச்சுக்கு கம்மியாக கட் பண்ணிக்கினேன். கட் பண்ணிவிட்டு அதை தான் அதுக்கு பக்கத்தில் இந்த சைடும் அந்த சைடும் ஒட்டணும். இப்போ நம்ம லாங்காக ஒட்டியிருக்கோம்ல அதுக்கும் அந்த சைடு இந்த சைடு அதே மாதிரி எல்லா ஸ்டிக்கையும் சுற்றி ஒட்டிட்டு வரணும். இதை பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். இப்போ பெரிய ஸ்டிக்குக்கும் அடுத்த ஸ்டிக்கு ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணி ஒட்டுங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபெவிக்காலில் கொஞ்ச நேரம் ஆகும் அது ஒட்டுறதுக்கு. இப்போ நான் சுற்றியுமே ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கும் 3 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிக் ஒட்டுறோம். அது ரொம்ப சின்னதாக ஒட்டிங்க. 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு அது உங்களுக்கு சைஸ் பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கங்க. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி க்ரீன் கலர் பேப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தான் இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி விட்றேன். வளைச்சி விட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டல் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நிறையா செஞ்சு வச்சுக்கணும். இது ஒரு சின்ன மூடி மெஷர்மெண்ட் வச்சு கூட நீங்கள் சர்க்கிள் கட் பண்ணிக்கலாம் வரைஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஸ்டிக்கில் ஒட்டணும். இதுக்கு வந்து ஒரு கலர் பேப்பரும் இந்த ஸ்டிக்கும் இருந்தாலே போதும். ஸ்டிக்கு க்ளூ ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அந்த கிராஃப்ட்டு. இதே மாதிரி எல்லா ஸ்டிக்லேயும் ஒட்டிட்டு வரணும் நேராக. இப்போ ஒரு இதில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி சுற்றியும் ஒட்டிட்டு வரணும். இப்போ சென்டர்லேயும் அந்த பெட்டல் மாதிரி இருக்கிறத சுற்றி ஒட்டுறேன். நேராக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டுங்க. நெருக்க நெருக்க ஒட்டினா தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு இது ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். அதுக்கு சென்டர்லேயும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஒட்டுறா இருந்தாலும் ஒட்டலாம். நான் ஏற்கனவே ஒரு சாட்டன் ரப்பரில் ஃப்ளவர் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஃப்ளவரை வந்து சென்டரில் ஒட்டுறேன். இது கான்ட்ராஸ்டாக பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.